ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உப்பு சாத்த குழம்பும் சௌ சௌ தயிர் பச்சடியும் வாழைக்காய் தேங்காய் போட்ட கறியும் பார்க்க போறோம். இந்த உப்பு சாத்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உப்பு சாத்த குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கும் தொட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க, எப்படி பண்ணாலும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குவோம். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடுகலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்து வச்சுடுவோம். இப்போ அதே கடாயில் பரங்கிக்காயை வேக வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடுகையும் மிளகையும் அரைச்சி எடுத்துக்குவோம். நான் வந்து பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1 லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை புளி தண்ணியை விட்டுக்குவோம். உப்பு சேர்த்துக்குவோம். பெருங்காய பொடி சேர்த்துக்குவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணோம்னா அந்த பொடியை சேர்த்துட்டுருவோம். இப்போ குழம்பு கொஞ்சம் நீருக்கு தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து மாவு கரைச்சி விட்டுக்கோங்க, அரிசி மாவு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் மாவு கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுடுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து ஆயில் கம்மியாக விட்டுண்டா போதும். வாழைக்காய் கறிக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காயை வந்து சேர்த்துட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்துக்குவோம், மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கலரிட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி இருக்கேன். இப்போ கலரிட்டு இறக்கிடுவோம். இப்போ வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சௌ சௌ ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி திருவி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அந்த தண்ணி இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அதோட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சுருவோம் காயை. உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும், பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து தயிர் சேர்த்துக்குவோம். ஒரு 4-5 ஸ்பூன் கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் காஞ்ச மிளகாய், இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு சாத்த குழம்பு, வாழைக்காய் தேங்காய் கறி, அப்புறம் சௌ சௌ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.